ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து குரூப் ஒன் சம்மந்தமான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் நிறையாருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்போ எக்ஸாம்ஸ் எப்போ அது இல்லாமல் மெயின்ஸ் இன்டர்வியூ ரிசல்ட் இதெல்லாம் எப்போ எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸும் உண்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி என்ன லிமிட் என்ன போஸ்டிங்ஸ் எக்ஸாம் இதில் வந்து த்ரீ லவர்ஸ் வந்துருக்கு இதை பற்றி தான் நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஒன் சம்மந்தமான ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனுவல் பிளானரில் குரூப் ஒன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து வரும் ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பில்லம்ஸ் வந்து ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நம்ம மெயின்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கேப் தருவாங்க குறைஞ்சி போனால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ டிசம்பர் அக்டோபர்லேருந்து டிசம்பர் மந்த் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் ஏதாவது ஒரு மந்தில் வந்து நம்ம மெயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை தவிர்த்து வந்து நமக்கான ரிசல்ட் இது வந்து எப்போ வரும் இந்த மெயின்ஸோட ரிசல்ட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்தோடனே கொஞ்சம் நாளில் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் போஸ்டிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் ஜென்ரலாக இந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்போம் இது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரலாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலாம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நம்ம வந்து நினைப்போம் இதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்ஸோ இதுக்கு இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் பெரிய பெரிய இதாக வந்து யோசிப்போம் ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் எனி டிகிரி ஸோ இந்த டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி ஏன்னா சில பேர் வந்து டிப்ளமோ அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க ஸோ அந்த அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனால் ஜென்ரலாக டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி அந்த மாதிரி வந்து போயிருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே இதில் வந்து சில பேர் வந்து டிகிரி வந்து வீட்டில் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி படிச்சுருக்கீங்களோ அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் யூனிவர்சிட்டியாக வந்து இருக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் இயர் டிகிரி படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலானு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணி ப்ரில்ஸ்க்கு மட்டும் எலிஜிபிள் அதில் வந்து அவங்களுக்கு ஏஜ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் மெயின்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும் எந்த அரியரும் இல்லாம டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான மெயின்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆக முடியும் ப்ரிலும்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இயர் டிகிரி நார்மலா படிச்சுட்டு இருந்தாலே வந்து அப்ளை பண்ணி எழுதலாம் சோ இதுதான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான பேசிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனில் இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான சில பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ரேர் தான் ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசுகிறவங்கள இதுதான் வந்து பேஸிக்காக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது செகண்ட் ஒன் என்னுடைய சேலரி டீடைல்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் சேலரி எல்லாமே கவர்மெண்ட் ஜாபில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி இன்னூறுபாலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஸோ அவ்வளோ வரைக்கும் போகாது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி தௌசண்ட் கொஞ்சம் போஸ்டிங்ஸ் வைஸ் கொஞ்சம் வந்து டிஃபராக வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்தும் கொஞ்சம் சேலரி டிஃபர் ஆகும் பட் மேக்ஸிமம் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட இந்த எக்ஸாம்ஸ்க்கான சேலரி வந்து இருக்குது தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேக்கன்சீஸ் ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டூ கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இயர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப போஸ்டிங்ஸ் தான் கம்மியாக இருக்குது அப்படி தான் ரொம்ப யோசிக்கக்கூடாது ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா நம்ம நம்மளுடைய அந்த கம்யூனல் பேஸில் எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன போஸ்டிங் விரும்புகிறீங்க அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணி நார்மலாக வந்து படித்தா போதும் கொஞ்சம் மீன்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து நார்மலாக வந்து எழுதுங்க ரொம்ப பயந்துக்கிட்டு இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாமா வேணாமான்னு ரொம்ப பயந்துகிட்டு தான் இருக்காதிங்க கம்மி வேக்கன்சி தான் உங்களுக்கு சப்போஸ் இதில் போய் ஆகணும் கட் ஆகிருந்தால் கண்டிப்பாக வேக்கன்சின்னு ஒரு ரீசனை வச்சு அதை விட்டு விலகாதீங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஜ் லிமிட் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மினிமமாக ட்வெண்ட்டி ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் ஈவனை வந்து லாஸ்ட்டு டிகிரி முடிக்கிறவங்க அவங்களுமே வந்து டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகியிருந்தா தான் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுத முடியும் ஈவன் ஃபில்லம்ஸ்க்கு கூட பிலோ ட்வெண்ட்டி ஒன்னாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து தேர்ட்டி டூ அதுக்கு முன்னாடி தேர்ட்டி ஃபோர் இந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் வந்து கொண்டு வந்தாங்க டூ டூ ஏஜ் அதிகப்படுத்தி அது மறுபடியும் வந்து இப்போ நார்மலாகவே வந்து ஓசிக்கு வந்து தேர்ட்டி டூ அப்புறம் அதர்ஸ் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்க எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி செவன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படியே இருந்தால் ஃபிஃப்டி ஏஜ் ஃபார் ஓசி அண்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார் அதர்ஸ் ஸோ இதான் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஏஜில் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் இப்போ யூபிஎஸ்சி தான் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து தேர்ட்டி செவன் என்ற ரேஞ்சில் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் இந்த இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பேசிக்காகவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படியும் வந்து யூபிஎஸ்சி எதுனா கலெக்டர் ஆக முடியுமோ அதே மாதிரி இதுலேயும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் சாரி டிஸ்ட்ரிக் கலெக்டரில் டிப்யூட்டி கலெக்டர் ஓகே இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிப்யூட்டி கலெக்டர் தட் இஸ் இந்த ஆர்டிஓ அந்த மாதிரி மோஸ்ட்லி டெப்யூட்டி கலெக்டராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும் இப்போ விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஸோ டெபியூட்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ் வந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு கீழே ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை லெவல் போஸ்ட் போலீஸில் வந்து டிஎஸ்பி தான் நெக்ஸ்ட்டு டிஇஓ ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஹெட்டாக வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஏடிஆர்டி அசிஸ்டண்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து ரூரல் பேஸ்ட் அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் பேஸ்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி அசிஸ்டண்ட் கமி கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் இதெல்லாம் ரொம்ப டாப் லெவல் மார்க் இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து டெப்யூட்டி கலெக்டர் அந்த மாதிரி போஸ்டெல்லாம் வந்து கிடைக்கும் கொஞ்சம் இதான் ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி மார்க் வரவங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஸோ இதான் இதில் உள்ள போஸ்டிங்ஸ் இதில் வந்து டிஎஸ்பிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் காமனாக எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்தோம் இதில் வந்து டிஎஸ்பிக்கு மட்டும் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக மென்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் விமனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கணும் ஸோ டென் சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன் அப்புறம் செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து அந்த ஒரு மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் அதெல்லாம் பண்ண சொல்லி அந்த எயிட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அது வந்து ஏதோ ஃபைவ் சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் சம்திங் சொல்லுவாங்க ஓரளவுக்கு பாடியை வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரீசன் விமென்க்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் இல்லை அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமா வந்து த்ரீ லெவல்ஸ் வந்து இருக்கு நமக்கு வந்து ஜென்ரலாகவே தெரியும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ப்ரில்ஸ் அப்படின்னு பார்த்தா இதான் நம்ம வந்து லெவல் ஒன் சொல்லலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ ஃபுல்லாவே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபிஃப்டி வந்து ஆப்டிடியூடு இருக்கும் இப்போ வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மொத்தமாக நமக்கு வந்து சிலபஸில் ஒரு டென் கிட்டே இருக்குது நம்ம சிலபஸ் பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த ப்ரிலிம்ஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்தா இப்போது கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் வருது ஸோ ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச்குள்ள ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணாதான் நம்ம வந்து மெயின்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காவே ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நார்மலாக சில டீட்டெயில்ஸ் டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து சேவா சென்டரில் போய் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ்க்கான இது இப்போ இந்த பிலிம்ஸ்ல எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாலும் அதை வந்து ஃபைனலை எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு வந்து மெயின்ஸ் வந்து அப்பியர் அப்பியர் ஆகிறதுக்கான ஒரு எலிஜிபிள் மார்க் தான் வந்து உங்களுடைய இந்த பிலிம்ஸ் ஸ்கோர் என்றது ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்ன்றப்ப ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து தரலை இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் காப்பியாக பேப்பரில் கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் ஆன்லைன்லேயும் இன்னும் வரல ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஜியோஸ்ல வந்து யூனிடேட் பாலிட்டி அதுக்கப்புறம் சயின்ஸு இந்தியர் நேஷனல் உமன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டியூட் இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸை ஓரளவுக்கு படிச்சுட்டு போனால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஎன்பிஆர்சியோட கொஸ்டின் அனலிசிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போனால் ப்ரிலம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் மெயின்ஸ் ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக ப்ரிலம்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மெயின்ஸ் பேஸ்டாகவே சில சப்ஜெக்ட்ஸ் வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இருக்கும் அந்த பீரியடில் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு சப்ஜெக்ட்ஸ் ஸோ அந்த பீரியடில் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே டஃப்பாக இருக்கும் ஸோ ஒன் மந்த்துக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சா கூட நமக்கு பத்தாது ஸோ ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிலம்ஸ் படிக்கும் போதே கொஞ்சம் டெப்த்தாக படித்து வச்சிட்டிங்கன்னா நல்ல நோட்ஸ் எடுத்து படித்து வச்சிட்டிங்கன்னா மெயின்ஸ் வந்து நல்லாவே நம்மளால் வந்து எழுத முடியும் ஸோ மெயின்ஸ் பில்லிம்ஸ்ல வந்து மெயின்ஸுக்கு போகணும்னா ஒன் எஸ் டுவெண்ட்டி வந்து இப்போ எடுக்கிறாங்க முன்னாடி தான் ஒன் எஸ் டு ஃபிஃப்டியில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் இப்போ வந்து ஒன் எஸ் டு டுவெண்ட்டி ஒரு போஸ்டிங்க்கு இருபது பேர் இப்போ ஒரு நூறு போஸ்டிங்னா ரெண்டாயிரம் பேர் வந்து எடுப்பாங்க ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் பில்லிம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏபிசிடி ஆப்ஷன் வந்து இருக்கும் மெயின்ஸ் அப்படி கிடையாது எழுதணும் டென் மார்க் அண்ட் ஃபிஃப்டீன் மார்க் ஸ்கூலில் தான் நம்ம வந்து எழுதியிருப்போம்ல அந்த மாதிரி தான் ஸோ ஸ்கூலில் வந்து நம்ம ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்திருப்போம் இதில் வந்து டென் மார்க் அண்ட் ஃபிஃப்டீன் மார்க் மட்டும் இருக்கு இதில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாலு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரலாக தமிழ் வந்து தெரியுதா பிகாஸ் இது ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ன்றதுனால முன்னாடி தான் எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க தேர்ட்டிஸ் இன்டர்வியூ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து முன்னாடியே வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஹண்ட்ரடுக்கு ஃபார்ட்டியாவது எடுத்திருந்தால் தான் உங்கள் உங்கள் பேப்பரே செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இந்த மார்க் வந்து ஃபைனலைஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் எலிஜிபிளுக்காக மட்டும்தான் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோரில் வந்து த்ரீ த்ரீ சப்ஜெக்ட்ஸ் வந்துருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக வந்து செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் நைன் ஹவர்ஸ்க்கு வந்து எழுதுவீங்க டூ டேஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் காலையில் ஒன்று மதியம் ஒன்றுனு நாலு பேப்பர் வந்து நடக்கும் இந்த மெயின்ஸோட ஸ்கோர் தான் வந்து ஃபைனலைஸாக மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ ஸ்கோர் தான் எடுப்பாங்க ஸோ இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ரோல் ப்ளே தான் பண்ணும் நைன்டி பர்சன்டேஜ் உங்களோட ஸ்கோர் உங்களோட போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது மெயின்ஸோட ஸ்கோர் தான் சோ ஃபைனல் செலக்ஷனுக்கு மெயின்ஸோட ஸ்கோர் வந்து ரொம்ப 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 முக்கியம் அடுத்ததான் வந்து நம்ம வந்து தேர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து மெயின்ஸ் நீங்க கிளியரா ஆயிட்டீங்க இன்டர்வியூ கூப்பிடுறாங்கன்ற பட்சத்துல ஒரு போஸ்டிங்க ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் என்ற பேஸ்ல வந்து எடுப்பாங்க ஸோ இன்டர்வியூவுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ இதில் வந்து ஸ்லாட் பேஸ்டாக தான் மார்க்ஸ் வந்து தருவாங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமமாக செவன்டி ஃபைவ் மார்க் மினிமமாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தான் போடுவாங்க அதுக்கீடே வந்து போட மாட்டாங்க மேக்ஸிமம் மெயின்ஸ்லேயே வந்து அவங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இது இன்டர்வியூவில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எப்படி உங்களை வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கிறீங்க இதில் வந்து ரொம்ப உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு உங்களோட ஆட்டிடியூடு வந்து எப்படி இருக்குது இந்த போஸ்டிங்க்கு ஓரளவுக்கு நீங்கள் குவாலிஃபையாக அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்ஸ் வந்து தருவாங்க ஸோ செவன்டி ஃபைவ் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செவன் அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட ஃபார்ட்டி ஃபைவ் பட் இதில் வந்து ஒவ்வொரு மார்க்குமே அவ்வளோ முக்கியம் ஸோ இன்டர்வியூ தானே நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து மார்க் வந்துடும் அப்படின்னும் நம்ம போக்கூடாது ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும் ஸோ டோட்டலாக செவன் பிஃப்டி பிளஸ் ஹண்ட்ரட் எயிட் பிஃப்டி மார்க்ஸ் கிட்ட வரும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பிகாஸ் ஒரு கொஸ்டின் டென் மார்க் ஃபிஃப்டீன் மார்க் அப்படின்னு என்ற பட்சத்தில் டென் மார்க் கொஸ்டின்க்கு மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் மார்க் தான் கரெக்ஷன் பண்றவங்க தருவாங்க ரொம்ப நல்லா இருந்தா எயிட் வரைக்கும் தருவாங்க அதே மாதிரி ஃபிஃப்டீன் மார்க் அப்படின்னு வரும்போது நயன் அந்த ரேஞ்சு தருவாங்க ரொம்ப நல்லா இருந்தா லெவன் டுவெல் கூட தருவாங்க ஸோ அந் இந்த ரேஞ்சில் தான் லெஸ் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஃபர்ஸ்ட் மார்க்காகவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸை வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸில் டாபிக் வைஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பேஸ்டாகவும் நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வந்துருக்கணும் அதை வந்து ரிப்பீட்டடாக படித்து படித்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குறைஞ்சது ஒரு மூணு நாலு டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும் டாபிக் பேஸ்டாக டெஸ்ட் எழுதிட்டு ஃபைனல் டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு ஏன்னா இதில் வந்து உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரீ ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கே எழுதுறீங்கன்ற பட்சத்தில் அவ்வளோ கண்டென்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஸோ எக்ஸாம்ஸில் போய் எப்படி அப்பியர் ஆவீங்களோ அதுக்கு முன்னாடியே வந்து அதை பேஸ் அது ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய பண்ணி பார்த்துட்டு உங்களை ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபைனலாக வந்து இதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு டிஎன்பிஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ லோன் ஜென்ரலாக ஒன் ஃபிஃப்டி பண்ணால் ஃபைவ் இயர்ஸ் கிட்ட வேலிடிட்டி இருக்கும் ஸோ இதை வந்து பேசிக்காகவே ஜஸ்ட்டு இந்த டிஎன்பிஆர்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ தான் இது இதை நம்ம பே பண்ணிட்டோம்ன்ற பட்சத்தில் இப்போ பிசி இந்த மாதிரி கேஸ்ட்டுக்கு தான் ஒரு த்ரீ கிட்ட நீங்கள் எந்த எக்ஸாம் பண்ணாலும் ஃப்ரீ தன்னு தருவாங்க இதே மற்ற கேஸ்ட் எஸ்சிஎஸ்டிக்கு தான் ஓரளவுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஃப்ரீ தான் ஸோ மற்றவங்க இப்போ ப்ரிலம்ஸ்க்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மெயின்ஸுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பிசி ஓசி இந்த மாதிரி கேஸ்டு தான் எஸ்சிஎஸ்டிக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இதனுடைய ஃபீஸ்ரக்சர் இதை தவிர்த்து இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் சிலபர்ஸ் புக் லிஸ்ட் குரூப் ஒன் கொஸ்டின் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாபிக்ஸ் டெஸ்ட் பேட்சு எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டெஸ்ட் பேட்ச்சும் வந்து ஃபிஃப்ட் டென்குள்ளே வந்து லான்ச் பண்ணுறதா இருக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸை நான் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஏய் இசர்ட் டிஎன்பி ஹவர்ஸ் ரிலேட்டடான தட் இஸ் குரூப் ஒன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வந்தால் நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குரூப் ஒன்னில் ஒரு போஸ்டிங் வாங்கணும் இல்லை நான் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் லெவலில் எனக்கு போதும் குரூப் ஒன்னா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க தயங்குனீங்கன்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் குரூப் ஒன்னா விருப்பம் அப்படின்னு எடுக்கிறோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மற்ற மற்ற இது கொஞ்சம் ஆயலேஷன்ல இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை போய் எழுதி பாருங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எவ்வளோ ஈஸி தெரியும் மெயின்ஸுன்னு வரும்போது கொஞ்சம் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் சில ட்ரிக்ஸு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் ஸோ இதான் ஓவரால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம் தேங்க்யூ